சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மார்ச் 5, 2022 பிளவ வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை திருதியை திதி ரேவதி நட்சத்திரம் மேல் சித்த யோகம் திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு ஆராதனை மேஷம் மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் இழுபறியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். விவகாரியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும். உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மேன்மைகள் நிறைந்த நாள். அஸ்வினி தீர்வு கிடைக்கும். பரணி விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். கிருத்திகை வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். ரிஷபம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபார பணிகளில் லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். இழுபறியான தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உதவி கிடைக்கும் நாள். கிருத்திகை லாபகரமான நாள். ரோஹிணி தடைகள் விலகும். மிருகசீரிடம் புத்துணர்ச்சியான நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிதுனம் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும். உயரதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உருவாக்கும். வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். அறிமுகம் நிறைந்த நாள். மிருகசீரிடம் இலக்குகள் பிறக்கும். திருவாதிரை மாற்றமான நாள். புனர்பூசம் எண்ணங்கள் கைகூடும். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. கடகம் பொருளாதார நெருக்கடிகள் குறையும். உடன் பிறந்தவர்களின் வழியில் ஆதரவான வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்களின் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் முதலீடுகளும் அதிகரிக்கும். செல்வாக்கு நிறைந்த நாள். புனர்பூசம் நெருக்கடிகள் குறையும். பூசம் சிந்தனைகள் மேம்படும். ஆயில்யம் முதலீடுகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். சிம்மம் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும். விலையுயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனம் வேண்டும். கனிவு வேண்டிய நாள். மகம் சேமிப்புகள் குறையும். பூரம் விவாதங்களை தவிர்க்கவும். உத்திரம் கவனம் வேண்டும். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். கன்னி பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கைகளை உண்டாக்கும். தொழில் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புத்தி கூர்மை வெளிப்படும். விருப்பம் நிறைவேறும் நாள். உத்திரம் மகிழ்ச்சியான நாள். ஹஸ்தம் நம்பிக்கை மேம்படும். சித்திரை திறமைகள் வெளிப்படும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். துலாம் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். நெருக்கமானவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரங்களில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். வெளியூர் தொடர்பான பயண முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். சித்திரை எண்ணங்கள் ஈடேறும். சுவாதி வாய்ப்புகள் உண்டாகும். விசாகம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள். விருட்சகம் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தகவல் தொடர்பு துறையில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறைந்துவிடும். செல்வாக்கு நிறைந்த நாள் இன்று. விசாகம் முன்னேற்றம் உண்டாகும். அனுஷம் ஆர்வம் அதிகரிக்கும். கேட்டை மந்தத்தன்மை குறையும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். தனுசு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மேம்படும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். பெரியவர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு புதிய தெளிவினை ஏற்படுத்தும். அமைதி நிறைந்த நாள். மூலம் ஒத்துழைப்பு மேம்படும். ஊராடம் முன்னேற்றமான நாள். திராடம் தெளிவு பிறக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மகரம் மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். வாக்குவன்மையின் மூலம் மேன்மையான வாய்ப்புகளை அடைவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் மறைந்துவிடும். புதிய முயற்சிக்கு உண்டான அங்கீகாரத்தை பெறுவீர்கள். நன்மை நிறைந்த நாள். உத்திராடம் ஆர்வம் அதிகரிக்கும். திருவோணம் மேன்மையான நாள். அவ்விட்டம் அங்கீகாரம் கிடைக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கும்பம் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் லாபம் மேம்படும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். நண்பர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உருவாக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும். ஓய்வு நிறைந்த நாள். அவிட்டம் சிந்தனைகள் மேம்படும். சதயம் மாற்றமான நாள். பூரட்டாதி வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம்.
மீனம், மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும், விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும், நண்பர்களின் மூலம் அலைச்சலும் அனுபவமும் கிடைக்க பெறுவீர்கள், வியாபார முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள், குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளை பெறுவீர்கள், சலனங்கள் நிறைந்து காணப்படுகிறது, இன்றைய நாள் மனச்சலனம் நிறைந்து காணப்படுகிறது, புரட்டாதி ஆர்வம் அதிகரிக்கும், உத்திரட்டாதி அனுபவம் பெறுவீர்கள், ரேவதி மகிழ்ச்சியான நாள், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம்.